ராகுல் காந்தி நாட்டிற்கு பெரும் அவமானமாக மாறியுள்ளார் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் விமர்சித்துள்ளார். பாரத் ஜோடா யாத்திரையின் ஒரு பகுதியாக ராஜஸ்தானில் நேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சீன போருக்கு தயாராகும் போது இந்தியா தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்துக் கொண்டதாகவும் கூறினார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் கருத்துக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கிரண் ரிஜிஜு ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், ராகுல் காந்தி இந்திய ராணுவத்தை அவமதித்தது மட்டுமின்றி நாட்டின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தி காங்கிரசுக்கு மட்டும் பிரச்சினையல்ல, அவர் நாட்டிற்கும் மிகப்பெரிய அவமானம் என கடுமையாக விமர்சித்தார். மேலும் இந்திய ராணுவத்தை இணைத்து மக்கள் பெருமை எடுபாடுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார்.